ஹாய், திஸ் இஸ் மீ ராஜு, திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ சாரி. ஸோ இனிமேல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்து நம்ம சேனல்ஸ் நிறைய விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளானில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பார்ட் டைம் ஜாப்ஸ், இதை பற்றி தான் நம்ம பேச. ரீசன்ட் டேஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க, கேட்டுட்டு இருந்தாங்க என்னோட சரௌண்டிங்ஸில் கூட. ஸோ அதை பற்றி தான் எனக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ நான் நீங்கள் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கேட்ட உடனே என்ன சொல்லியிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் ஆன்லைனில் உங்களுக்கு வரது வந்துட்டு டேட்டா என்ட்ரிஸ் வரும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியா மேனேஜராக போங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு விர்ச்சுவல் ஏஜென்ட்டாக போங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வீட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நாங்கள் கொடுக்குற லிங்க்கை பண்ணி காப்பி பேஸ்ட் ஒர்க்கு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மித்தான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்கள் காதில் கண்டிப்பாக விழுந்திருக்கும். பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் நிறையாவே ட்ரை பண்ணியிருக்கேன் ஆன்லைனில் இந்த மாதிரி. ஸோ காலேஜ் நான் படிக்கும்போதும் சரி, இப்போவும் சரி, ஏதாச்சும் பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணலாம், இன்னொரு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் நிறையா விஷயங்கள் தேடியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராது. ஸோ ஒரு ப்ராப்பராக வந்துட்டு என்ன சொல்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மித்தாகவே தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒயிட் கலர் ஜாப்பில் பார்ட் டைம் ஜாப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம காலேஜ் படிக்கும்போதோ இல்லை ஸ்கூல் படிக்கும்போதோ நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு மெட்ரோ சிட்டிஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஊரில் வந்துட்டு ஜொமேட்டோ ஸ்விக்கி இது எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டெலிவரி எக்ஸிகூட்டிவாக போகலாம். ஸோ இன்றைக்கி இப்போ இருக்கிற பசங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் காலேஜ் பசங்க எல்லாருக்கிட்டையுமே மேக்ஸிமம் வண்டி வச்சுருக்காங்க, இல்லைனா வீட்டில் அவங்களுடைய வண்டி அப்பாவோட வண்டியோ ஏதோ ஒன்று இருக்குது. பட் நீங்கள் ஒரு 2 hours 3 hours நீங்கள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்துட்டு நீங்கள் ஒரு டெலிவரி பாயாக போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த இ காமர்ஸ், மின்ட்ரா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பின்கோட்ஸுக்கு வந்துட்டு டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய நீங்கள் வில்லேஜில் இருந்தாலும் சரி, உங்களோட வில்லேஜ் கூட வந்து பார்த்திங்க டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து டெலிவரி பண்ணக்கூடியவங்களை பார்த்து நீங்கள் பேசி, நான் இந்த மாதிரி டெலிவரி எக்ஸிகூட்டிவ் ஆகணும்னா என்ன பண்ணணும், நான் ஒரு டெலிவரி பார்ட்னராக வரணும் அப்படின்னு சொல்லி பேசினீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இங்கே ஆஃபீஸ் இருக்குது, இங்கே போய் நீங்கள் பேசணும், லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம் டெலிவரி எக்ஸிகூட்டிவாக. ஸோ நீங்கள் ஈவினிங் போகிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெயிலில் அலையணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று இருக்காது. ஸோ ஈவினிங் நீங்கள் ஒரு 2 hours இல்லை 4 hours நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு டீசெண்டான இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாஷாக ஃபீல் ஆகாது, ஏன்னா வெயிலில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாஷாக ஃபீல் ஆகும். பட் நீங்கள் வந்து ஈவினிங் டயத்தில் ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஹார்டாலாம் இது வந்துட்டு ஃபீல் ஆகாது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டாமினோஸில் இல்லைன்னா வந்துட்டு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மலான ஹோட்டலில் கூட சர்விங் பண்ண போகலாம். பட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் கொஞ்சம் இந்த கேஎஃப்சி, டாமினோஸ், மெக்டோனல்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு ஃப்ரான்சைசி ஸ்டோர்ஸில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு டீசெண்டான ஜாப் மாதிரி ஃபீல் ஆகும். ப்ளஸ் அங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் கேட்டகரிஸில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் அது டீசெண்டான ஜாப்பாக இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு சர்விங் பண்ண போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கேட்டரிங்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்துட்டு சர்விங் பண்ண போகலாம். ஸோ ஏதாச்சும் கேட்டரிங்கில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் எடுத்துருக்காங்க, மேரேஜோ இல்லை ஒரு வீட்டு கிரக பிரதேசம் இல்லை ஒரு என்கேஜ்மெண்ட்டோ இல்லை ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டில் போயிட்டு அங்கே கேட்டரிங்கில் வந்துட்டு சர்விங் பண்ண போகலாம். ஸோ அது கூட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்துட்டு நீங்கள் வில்லேஜில் இருந்தாலும் சரி, சிட்டியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே பில்லிங்க்கு போகலாம், இல்லை அங்கே ஏதாச்சும் ஒரு செக்ஷனை ஹேண்டில் பண்ணிக்க நீங்கள் போகலாம், இல்லை வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வந்துட்டு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அந்த டெலிவரி பண்ணுற இடத்துக்கு கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு அங்கே ஒரு டெலிவரி ஏஜென்ட்டாக கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டாக் வரும்போது அந்த ஸ்டாக் இறக்கி வச்சு அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இன்வென்ட்ரி ஸ்டாக்ஸ்லாம் வரல. ஸோ இன்வென்ட்ரி ப்ளஸ் அந்த ஸ்டாக்ஸை வந்துட்டு கரெக்டாக லிஸ்ட் எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கணக்கு எடுக்கிற வேலை தானே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற பசங்களுக்கு வந்துட்டு தாராளமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இதில் அவங்க வந்துட்டு பெருசாக எதுவும் இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் வந்துருக்கு, எவ்வளோ ஸ்டாக் வரணும், எவ்வளோ ஸ்டாக் வந்துட்டு ஆர்டர் பர்ச்சேஸ் ஆர்டர் ரெக்வஸ்ட் போட்டிருக்கு,
போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஜென்ரலான ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு ஒரு படிக்கிற பையனால் வந்துட்டு எடுத்து வச்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து அவங்க நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி பார்ட் டைமில் எப்பப்போலாம் ஸ்டாக்ஸ் வருதோ இந்த மாதிரி ஈவினிங் டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டாக் இறக்குவாங்க. ஸோ எப்போல்லாம் வந்து உங்களால் சூப்பர் மார்க்கெட்டில் உங்களோட நிலைமையை சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் படிச்சுட்ருக்கேன், எனக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்பெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ ப்ளஸ் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் ஸ்டோர்ஸ் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாகவே ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப சின்ன சின்ன ரீட்டைல் ஸ்டோர்ஸ் இல்லை, கொஞ்சம் பெரிய ரீட்டைல் ஸ்டோர்ஸ் இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக இருக்கு இல்லையா, இப்போ இந்த பெயிண்ட்டு அப்புறம் இந்த டைல்ஸு ஷோரூமு இந்த மாதிரியான ஷோரூம்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு நிறையா ஷோரூம்ஸ் அவைலபிளாக இருக்குமா தெரில, பட் எந்தெந்த ஷோரூம்ஸ்லாம் ஈவினிங் டைத்தில் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் வந்து அங்கே போய் ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு காலேஜே வந்துட்டு ஈவினிங் தான் இருக்குது அப்போது அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு மார்னிங் டைமில் அவங்களுடைய ஸ்டோரில் போயிட்டு காலைல அவங்க கடையை திறந்ததுலேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம் வரைக்கும் கூட நீங்கள் அவங்க கடையில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டே பண்ணி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு மார்னிங்கோடைய உங்களுடைய காலேஜ் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours, 3 hours அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அவங்க கிட்ட கூட பேசிக்கலாம். இப்போது டெய்லி வீக்லி இல்லைனா வந்துட்டு மந்த்லி பேசிஸில் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நான் இந்த மாதிரி எனக்கு வார வாரம் சேலரி கொடுங்க இல்லைனா மாதம் மாதம் சேலரி கொடுங்க. ஸோ மந்த்லி பேசிஸில் இல்லைனா வீக்லி பேசிஸில் இல்லைனா மந்த்லி ட்வைஸ் நீங்கள் கூட காசு வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அவங்க நிறையா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போடுறது கிடையாது. உங்களுக்கு எப்படி மாதத்துக்கு ஒரு 3000 to 5000 தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 3000 to 5000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பர்வான அமௌண்ட்டு தான். நீங்கள் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய செலவுகள் வீட்லேயே பார்த்துப்பாங்க, வீட்லேயே உங்களுடைய செலவுக்கு மேக்ஸிமம் அக்கோமடேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த 3000 to 5000 வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல இன்கமாக தான் இருக்கும். ப்ளஸ் இதை தவிர்த்து நீங்கள் வந்துட்டு இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் டியூஷன் எடுக்கலாம் சூப்பராக. நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு எனக்கு இன்னொருத்தங்களுக்கு பொறுமையாக சின்ன பசங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு பொறுமையாக சொல்லித்தருவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சின்ன சின்ன ஸ்கூல் பசங்களுக்குலாம் வந்துட்டு டியூஷன் எடுக்கலாம் ரொம்ப வேணாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு 3 to 5 வச்சுட்டு ஆரம்பிங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள, பட் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். இப்போ நம்மளே வந்துட்டு இப்போ நானே எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்துட்டு கண்டிப்பாக சிரிப்பாங்க பட் ஆரம்பத்தில். பட் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அதை சீரியஸாக பேச ஆரம்பித்து ஒரு 2-3 நீங்கள் சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் வந்துட்டு அவங்க பசங்களை அனுப்புவாங்க. ஸோ அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு ஒரு 5 to 10 கிட்ட நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது போதுமானதாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கோடிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெப்சைட்லாம் பில்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எனக்கு வந்து கோடிங்கை பற்றி சுத்தமாக ஐடியா கிடையாது. நான் 10th முடிச்சு அப்படியே டிப்ளமோ போனேன். ஸோ 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் வந்து உங்களுக்கு கோடிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் எனக்கு வந்துட்டு அந்த ஒரு நாலேஜும் கிடையாது. பட் நான் வந்து ஒரு கோடிங் நாலேஜ் கோடிங் படித்தேன், பட் அதை வந்துட்டு என்னால் ப்ராக்டிக்கலாக ஒரு சைட்டோ ஒரு அப்ளிகேஷனோ வந்துட்டு பில்ட் பண்ணுறதுக்கு என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடிங் கற்றுக்கிட்டீங்க, ஒரு எனக்கு வந்து நல்லா கோடிங் தெரியும் அப்படின்னா நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கோச்சிங் சென்டரில் போயிட்டு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கோடிங் எல்லாம் தெரியும் நான் வந்துட்டு சொல்லித்தரேன் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் செகண்ட் இயரோ இல்லை 3rd year இல்லை ஃபைனல் இயரோ படிச்சுட்டு இருக்கீங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கோடிங் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கோச்சிங் சென்டரில் போயிட்டு நான் இந்த மாதிரி நல்லா சொல்லித்தரேன் எனக்கு இதை பற்றின நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப் பில்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், உங்களால் வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த கோடிங் நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் வந்து அவங்க கேட்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஸோ தட் நீங்களும் வந்துட்டு உங்களுடைய அந்த கோடிங் நாலேஜை இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரூம் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு சில டவுட் வந்து அந்த பையன் கேட்கும்போது நீங்கள் அதை பற்றி தேட ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களோட நாலேஜ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நான் கோடிங் தெரிஞ்சு நான் வந்துட்டு கிளைண்ட் ரெடி பண்ணி நான் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு வெப்சைட் ரெடி பண்ணி தரேன் ஆப் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் என்னன்னா அது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம். எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவாங்க ஃப்ரீலான்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஃப்ரீலான்சிங்கில் போய்ட்டு பில்டிங் பண்ணுங்கள், அப்புறம் இந்த அப்வொர்க்கு அப்புறம் இந்த ஃபீவரா என்னமோ நிறையா ஆப்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீலான்சிங்காக பண்ணுறதுக்கு. நீங்கள் அதெல்லாம் போனீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஏதோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும். ஸோ அதை வச்சு நான் வந்து கிளைண்ட் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சிங்லாம் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி உலக லெவலில் வந்து வேர்ல்ட் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த தெரியும் அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கூட அதில் ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குது இன்னைக்கு. ஸோ ஃப்ரீலான்சிங் சைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் கிளைண்ட் பார்க்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா வெல் நீங்கள் ஒரு
உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன ஐடி கம்பெனிஸ் இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் வேணால் கேட்டு பார்க்கலாம்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீலான்சிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட்டுக்கு பேக் ஹேண்டில் எனக்கு நல்லா வரும், ஸோ நான் பேக் ஹேண்டில் சப்போர்ட் பண்ணுறேன், இல்லை ஃப்ரண்ட் ஹேண்டில் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஐடி கம்பெனிஸுக்கு நீங்கள் போயிட்டு பேசி பார்க்கலாம். ஸோ அவங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கோச்சிங் சென்டரில் போய் நீங்கள் சொல்லித்தரது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு கிளைண்ட்டை பார்த்து நான் போய் பேசி அவங்களுக்கு டீல் க்ளோஸ் பண்ணி அவன் ஒரு சொன்ன அமௌண்ட்டு ஒன்று, அப்புறம் கடைசியில் கொடுக்குற அமௌண்ட்டு ஒன்றா இருக்கும், அப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு இல்லை இது சரியில்லை அது சரியில்லை நான் காசு கம்மியாக கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பிரச்சனைலாம் நீங்கள் பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பசங்க வருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆல்ரெடி உங்களுக்கு அந்த கோடிங் பற்றி இப்போ ஒரு ஜாவாவோ பைத்தானோ சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஏதோ ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜை வச்சு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அதே லாங்குவேஜை இன்னொருத்தனுக்கு சொல்லித்தர போகிறீங்க. ஸோ தட் உங்களுக்கும் டெவலப் ஆகும். ஸோ இது உங்களோட நாலேஜ் இன்னும் கொஞ்சம் நீங்கள் க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கைக்கு ஏத்தாப்பில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த படத்தில் நிறையா வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ், ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லலாம் வர மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்துட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் வேலை பார்க்கலாம், இவ்வளோ டாலர் சம்பாதிக்கலாம், 5000-6000 வரை இப்படிலாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பணக்காரனாக தான் இருப்பான். கரெக்டாக காலேஜ் இப்போ உங்கள் காலேஜில் வந்து ஒரு 40 பேர் இருக்கான் அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி சம்பாதிச்சு பணக்காரன் ஆகுறீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில் இருக்கிற 40 பேருமே ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சு அவனும் பெரிய ஆளாக ஆரம்பிச்சிருவான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு மித்தாக தான் இருக்கும், மேபி எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு உண்மையாக இருக்கலாம், ப்ளஸ் நான் அது பார்த்ததில்ல ஜாஸ்தி. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து இந்த காப்பி பேஸ்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் இந்த டைப்பிங் ஜாப்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விர்ச்சுவல் ஏஜென்ட், இதெல்லாம் சொல்ல விர்ச்சுவல் ஏஜென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மித்தாவே போயிட்டுருக்கு. விர்ச்சுவல் ஏஜென்ட்டாக இருங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஆட்களுடைய ஒரு சிஇஓ பெரிய பெரிய ஆளுங்களோட ஒரு மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் இப்போ வந்துட்டு ஆப்பே வந்துருச்சு. கூகுள் மீட்லேயே வந்து அந்த சிஇஓக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கூகுள்லேயே வந்துட்டு அவனுடைய ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு இத்தனை மணிக்கு மீட்டிங் ஷெட்யூல் ஆயிருக்குன்னு. அவங்கவுங்க அவங்களுடைய டாஸ்க்கை கேலண்டர்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து யாரும் விர்ச்சுவல் ஏஜென்ட்லாம் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் அப்போது இந்த ஆன்லைன்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஏஜென்ட் தேவைப்பட்டுச்சு, இப்போது அதெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா மேனேஜர், நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா பெரிய பெரிய கம்பெனிஸோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம். யோசிச்சு பாருங்கள், நமக்கு எவனாச்சும் ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்லாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுப்பானா எவனாச்சும், நான் அந்த மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் தேவைப்படுது, நான் வந்துட்டு சோஷியல் மீடியா நல்ல ஒரு பெரிய ஆள், ஸோ நான் வந்துட்டு நல்ல ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்ணுவேன், உங்கள் ப்ரொஃபைலை கொடுங்க நான் இது பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவனை மதிக்க கூட மாட்டான். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனியோட சிஇஓ இருக்கான் அப்படின்னா அவனே வந்துட்டு அவனோட கம்பெனிக்கு அவன் அவனோட ஓன் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவான். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஓன் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கம்பெனியுடைய ஃபேஸ்புக்கை வந்துட்டு அவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்கேன், என்னோடய ஃபேஸ்புக்கை உட்காந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் உட்காந்து என்னோடய வாட்ஸ்அப் நான் உட்காந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக, ஸோ அந்த டைமிங்கில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என் கம்பெனியுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் நான் என்னென்ன போஸ்ட்லாம் போடலாம், என்னென்ன ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, என்னென்ன ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்றாப்பில் நான் போஸ்ட் போட்டு நான் நிறையா என் கம்பெனி ரிலேட்டடான போஸ்டிங் போட்டு போஸ்ட்டெல்லாம் வந்து நான் சோஷியல் மீடியாவில் நிறையா ரிலீஸ் பண்ணி நான் என் கம்பெனியோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் இன்க்ரீஸ் பண்ணுவேன். இதுக்கு எதுக்கு நான் வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர்லாம் வந்து ஹையர் பண்ணி வச்சு அவனுக்கு நான் தனியாக சம்பளம் கொடுத்து, இதுவும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இது எல்லாமே ஒரு மெத்து. ஸோ நீங்கள் நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஜாபில் போயிட்டு உட்காரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக என்ன சொல்கிறது, நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் இன்னொன்று கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், அந்த டெலிகாலிங் ஜாப்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் தாராளமாக. பார்ட் டைம்ஸில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்களே வந்து உங்களுக்கு நல்ல கோடிங் தெரியும்னா கூகுள் மேப்பில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி நான் உங்களுக்கு வெப்சைட் ரெடி பண்ணி தரேன், நோ கோடிங்கில் வந்துட்டு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு நிறையா சைட்ஸ் இருக்குது இப்போ எல்லாமே. ஸோ நீங்கள் அவங்களுக்குலாம் கால் பண்ணி நான் உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணி தரேன், எனக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசி நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் சர்விங் பண்ணுறது, டாமினோஸில் இந்த மாதிரி ஹைடெக் ஹோட்டல்ஸில் ரெஸ்டாரண்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் சர்விங் பண்ணிக்கலாம், கேட்ரிங்கில் போய் சர்விங் பண்ணுறது, சூப்பர் மார்க்கெட்டில் பில்லிங் போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ்லாம் வரும்போது அங்கே நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வந்துருக்கு போயிருக்குன்ற கணக்கு எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு டெலிவரி பார்ட்னராக வேலை செய்கிறது ஸ்விக்கி ஜொமேட்டோவில், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு உடனே சம்பாதிக்க முடியும். ப்ளஸ் ஒரு மாதம் முடிஞ்சோடனே உங்கள் கையில் 3000-5000 ஒரு எவ்வளோ சம்பளம் நீங்கள் பேசுகிறீங்களோ அவ்வளோ சம்பளத்தை அந்த மாதம் முடிஞ்சோடனே உங்கள் கைக்கு வந்துடும், ப்ளஸ் ஃபிக்ஸட் இன்கமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, திடீர்னு வரும் வராமல் போகும், கமிஷன் பேசிஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. இதுதான் உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்கமாக இருக்கும்.
உங்கள் கைக்கு நிரந்தரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்கமாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காசு வந்துடும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் ஒரு ஓவர் த பீரியடில் உங்ககிட்ட கையில் காசு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காசை நீங்கள் எப்படி வந்து பேசிவ் இன்கமாக மாற்றுறது, நீங்கள் சம்பாதிச்ச காசை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணி காத்துருங்க, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எத்தனை ஜாப்ஸ் டெலிவரி டே அதாவது டெலிவரி பார்ட்னராக போகலான்லாம் யோசிச்சிங்கன்னா தப்பு இல்லை, தாராளமாக போங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப்பு, காப்பி பேஸ்ட், டைப்பிங் ஜாப்ஸு, எத்தனை ஜாப்ஸு நீங்கள் எந்த போனாலும் சரி உங்களை தான் ஃபஸ்ட்டு காசு கட்ட சொல்லுவாங்க. நோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, பட் கண்டிப்பாக உள்ளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. நீங்கள் எத்தனை ஜாப்பில் இந்த மாதிரி ஏமாந்துருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி போய் ஏமாறாதீங்க. ஸோ விழித்திரு முழித்திரு, பை.